ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சி யர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் பண்ணுறதை பார்க்கலாம். அதுக்கு தேவை கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் மூணு, ஒரு 10 பல் பூண்டு உடச்சி வச்சுருக்கேன். இது வந்து தாளிக்கிறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் தூள். பொன்னாங்கண்ணி கீரை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுட்டு நமக்கு இடித்து வச்சுருக்க பூண்டு போட்டுடலாம். பூண்டு நம்ம முழுசாக போடலாம், அது அவங்கவுங்க டேஸ்ட்டு. இடித்து போட்டு ஸ்மெல் நல்லாயிருக்குன்றதுக்காக நான் இடித்து வச்சுருக்கேன். மூணு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். காரத்துக்கு நான் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறதுனால நான் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் கம்மியாக போட்டிருக்கேன். இல்லை எனக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ண வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்னும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் காஞ்ச மிளகாவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ அலசி வச்சுருக்கேன், கீரையும் உள்ளே போட்டுடலாம். இது ஈஸியாக முடிஞ்சிடும், சீக்கிரமாக கீரை. கீரையிலேருந்து தண்ணி வரும், அதனால் நம்ம தண்ணி வந்து ஃபஸ்ட்டே ஊற்றிட வேண்டாம். கொஞ்சம் கீரை வதங்கினோடனே எவ்வளோ தண்ணி தேவைப்படும் பார்த்துட்டு அப்புறம் நம்ம விட்டுக்கலாம். இதில் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நான் அரை ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். உப்பு வந்து ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா கீரை நிறைய இருக்க மாதிரி இருக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு அதிகமாகிடும். ஸோ அதனால் கீரை வதங்கினதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டோம்னா எவ்வளோ உப்பு தேவைப்படும் நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே உப்பு போடாதீங்க, கொஞ்சம் நடுவில் போடுங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் தேவையில்லாத அளவுக்கு தண்ணி விட்டு கீரையை வேக வச்சிட்ருக்கேன். சீக்கிரமாக ஆகிடும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட அவ்வளோ சுவையாக இருக்கும். நல்லா தண்ணி வடிஞ்ச உடனே நம்ம வந்துட்டு தேங்காய், நான் ஒரு கால் மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணி நல்லா கிண்டி எடுத்துட்டோம்னா சுவையான பொன்னாங்கண்ணி பொரியல் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.